சொத்துக்காக தந்தையை மகன்களே வெட்டி கொன்ற சம்பவம் நெல்லை மாவட்டம் பணக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாவட்டம் பணக்குடி ஆசாத் தெருவை சேர்ந்தவர் காமராஜ் இவர் அப்பகுதியில் சைக்கிள் பஞ்சர் ஒட்டும் கடை வைத்துள்ளார் இவருக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே குடும்பம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மூத்த மகன் கென்னடிக்கு ஐந்து சென்ட் நிலத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காமராஜ் எழுதி கொடுத்துள்ளார் இதனால் மற்ற இரண்டு மகன்களான ராஜா சேகர் ஆகியோர் தகராறு செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்றிரவு வீட்டில் காமராஜ் மூத்த மகன் கென்னடியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மற்ற மகன்களான ராஜா சேகர் ஆகியோர் தகராறு செய்துள்ளனர் தகராறு முற்றிய நிலையில் அறிவாளால் ராஜாவும் சேகரும் தந்தை காமராஜை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதனை தடுத்த கென்னடிக்கும் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது காயமடைந்த இருவரையும் சிகிச்சைக்காக பணக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு காமராஜ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார் இது குறித்து பணக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தந்தையை கொலை செய்த மகன்கள் ராஜா சேகர் ஆகியோரை தேடி வருகின்றனர் தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு